பானிபூரி இன்று மக்களிடம் மிகவும் பிரபலமான ஒரு ஸ்நாக்ஸ். சாயந்தர நேரங்களில் மாலை நேரத்தில் அந்த பானிபூரியை சாப்பிடும்போது அது ஒரு சுவையாக இருக்கும். இந்த பானிபூரிக்கு ஒரு வரலாறு உண்டு. பெரும்பாலும் பானிபூரி விற்கிறவங்க வட மாநிலத்தவரால் தான் இருக்கிறாங்க. ஏன் பானிபூரி விற்கிறவங்க வட மாநிலத்துக்காரங்க இருக்கிறாங்க? பானிபூரி இப்படி வட மாநிலத்திலிருந்து வந்தது, தமிழ்நாட்டில் கிடையாது, அது இங்கே இல்லை, அது அங்கேருந்து வந்தது. ஏன் வந்தது, ஏன் வடநாட்டிலிருந்து அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிற முழு வரலாறையும் பார்க்கலாம். பானிபூரிங்கிறது இப்போ வந்ததில்லை, 5 வருஷம் 10 வருஷம் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. மகாபாரத காலத்திலேயே, மகாபாரதத்திலேயே பானிபூரி பற்றியான வரலாறு இருக்கிறது. பாஞ்சாலி மகாபாரதத்தில் பானிபூரியை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவராக சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பானிபூரியை உணவாக சமைத்த பழக்கம் பாஞ்சாலியிடம் இருந்ததாக மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் வட மாநிலத்தில் மகாபாரத காலத்திலேயே பானிபூரி பிரபலமானது. மகாபாரதம் நடந்தது மேக்சிமம் வட மாநிலத்தில் தான். அப்படி நடக்கிற பட்சத்தில் அந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் அந்த மகாபாரத காலம் தொட்டு ஆண்டாண்டு காலமாக, இப்போ மகாபாரத காலம்ங்கிறது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. பானிபூரியை எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், அது இப்போ வந்த உணவுப் பொருள் கிடையாது, மகாபாரதத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுப் பொருள். அந்த வட மாநிலத்தவர்கள் அந்த உணவுப் பொருள் முறை அழியாமல் தொடர்ந்து வாழையடி வாழையாக அந்த பகுதி மக்கள், அந்த மண்ணை சார்ந்தவர்கள், இப்போ நமது ஊர்களில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பாடு, கம்பங்கூழ், கேப்பக்கூழ், களி, இதெல்லாம் தமிழர்கள் கண்டுபிடித்த உணவு. இன்றும் அதை சில குடும்பங்கள் அழியாமல் கடைபிடித்து வருகிறது. இதைத்தான் வட மாநிலத்தவர்கள் மகாபாரதத்தில் இடம்பெற்ற அந்த பானிபூரியை காலங்காலமாக அழியாமல் அவர்கள் காத்து இப்போ எத்தனையோ தலைமுறைகள் ஆகிவிட்டது. எத்தனையோ 1000 ஆண்டுகள் மகாபாரதம் நடந்து விட்டது. அதன் பிறகும் அந்த பானிபூரிங்கிற உணவுப் பொருள் அழியாமல் காத்து விற்பனைக்கு பயன்படுத்தி அவர்கள் வருகிறார்கள். அதை வட மாநிலத்தவர்கள் பயன்படுத்துவதற்கு காரணம் இதுதான், மகாபாரத அவர்களுக்கு சொந்தமானது. மகாபாரதம் இடம்பெற்ற அந்த வட மாநிலத்தில் உருவான அந்த பானிபூரி இன்று உலகம் முழுவதும் விற்பனைக்கு எடுத்து கொள்ளப்படுகிறது. அதுக்கு புகழ்பெற்றது பெருமையெல்லாம் இந்தியாவின் வட மாநிலத்தவர்களுக்கு உரியது. அதனால் தான் பெரும்பாலும் வட மாநிலத்தவர்கள் அந்த பானிபூரி விற்பவர்களாக இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம். நன்றி.